ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு லனசியா தமிழ். நீங்களாம் அப்படி இருக்கிறீங்க, சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே பார்க்க போகிற ரெசிபி நான் கையில் வச்சிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முருங்கையில் வர தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்திடலாம், 10 நிமிஷத்தில் இந்த வர செய்திடலாம். ஆனால் இந்த முருங்கையிலேயே க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த வர செய்கிறது ரொம்ப ஈஸி. இங்கே வந்து இப்படி தான் பக்கெட்டில் முருங்கையில் வரும். ஊரில் நாங்கள் முருங்கையில் வர செய்ய போகிறோம்னு நினச்சோம்னு சொன்னால் அன்றைக்கு எங்களோட வீட்டு வேலியிலேயோ இல்லை வீட்டுக்குள்ளே வளவுக்குள்ளே எங்கேயாச்சும் முருங்கை மரம் இருக்கும், உடனே போய் ஃப்ரெஷ்ஷாக பறித்து உடனே செய்து சாப்பிடுவோம். அதோட டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து இப்படி பேக்கெட்டில் தான் வரும். ஓகே, நாங்கள் இப்போ இந்த பேக்கெட்டில் இந்த முருங்கையிலேயே க்ளீன் பண்ணி எடுப்போம். இப்போ நான் வந்து இந்த முருங்கையிலேயே வந்து நல்லா கழுவி போட்டு ஒரு மல்த்தியாகிறதுக்கு தண்ணியை வடிய விட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் அப்படி எடுத்து தண்ணியை வடிய விட்டீங்கன்னு சொன்னால் தான் இந்த இலையை நாங்கள் உருவி எடுக்கவே எங்களோட கையில் ஒட்டாது, ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் ஈஸியாக நாங்கள் இந்த இலையை அந்த காம்பிலேருந்து எடுக்கலாம். இப்படி நீங்கள் உருவி எடுக்கும்போது சிலவில் அதில் பூச்சி புழு ஏதாச்சும் அந்த இலையில் இருக்கும், அதனால் பார்த்து கவனமாக உருவி எடுங்க. நீங்கள் கழுவிட்டு அந்த உருவும்போது ஒரு உதறி போட்டு இந்த இலையை உருவி எடுங்க. இப்போ நான் இந்த முருங்கை இலையெல்லாம் இந்த காம்பு இல்லாமல் உருவி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் முருங்கையில் எல்லாத்தையும் உருவி எடுத்துறேன். எனக்கு எவ்வளவு தேவையோ, நான் எவ்வளோ ஹீரை செய்ய போனோ அதுக்கேற்ற மாதிரி முருங்கையில் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இதை எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த முருங்கையிலேருந்து கொஞ்சம் முருங்கையிலேயே நல்லா உருட்டி உங்களோட கையில் எடுக்கிற முனை உருட்டி எடுங்க. உருட்டி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் கட்டிங் பிளேட்டில் வச்சுட்டு இந்த முன்பக்கம் கொஞ்சத்தை கட் பண்ணி புறம்பாக எடுங்க. அதை நாங்கள் பிறகு சின்ன சின்ன கட் பண்ணுவோம். இப்படி கட் பண்ணிட்டு நீங்கள் அதை இந்த பாருங்கள் அப்படியே அடுக்கடுக்கு மாதிரி இருக்குது, அதிலேருந்து அப்படியே வெட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அப்படியே கோடு கோடாக வரும். அப்படி இப்படி வெட்டி போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் முருங்கையில் செய்யக்கில் உதிரி உதிரியாக வரும், அந்த குமஞ்ச மாதிரி வராது. முருங்கையில் இப்படி கோடு கோடாக அப்படி வெட்டி நல்லா வெட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்படி அந்த உதிரி உதிரியாக வரும். அதுக்காண்டி தான் அப்படி வெட்டி எடுக்கிறது. ஊர்லேயெல்லாம் எங்களோட அம்மா வெட்டுறேன்னு சொன்னால் கொஞ்சத்தை அப்படி கையில் எடுத்துட்டு அந்த கையில் எடுத்து அதுக்கு கையில் வச்சு கொண்டே வெட்டுவாள். எனக்கு கையில் வச்சு வெட்ட வராது, அதனால் நான் இப்படி வச்சு வெட்டுறேன். இப்படி வெட்டி கட்டாயம் இப்படி வெட்டி எடுங்க, அப்போ தான் முருங்கையில் வந்து குமையாது, குமையாமல் அந்த உதிரி உதிரியாக இருக்கும். ஓகே, நான் அப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாத்தையும். இங்கே நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் இந்த முருங்கையில் வர செய்கிறதுக்கு. இதுக்குள்ளே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விடுறேன். இந்த ஆயில் சூடாயினோடனே இதுக்குள்ளே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். கடுகு கொஞ்சம் வெடித்து வந்தோடனே இதுக்குள்ளே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போடுறேன். இந்த கடுகும் பெருஞ்சீரகம் கொஞ்சம் அப்படியே பொறிப்பட்டு வந்தோடனே இதுக்குள்ளே 5 உள்ளிப்பல் எடுத்துருக்கிறேன். அந்த உள்ளிப்பல்லை வெட்டி சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் இதுக்குள்ளே போட்டு இந்த உள்ளி கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அடுப்பின ஹீட்டை மீடியத்துக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. வச்சுக்கொண்டு இப்போ நான் இதுக்குள்ளே வந்து கருவேப்பிள்ளை, ஒரு இலக்கு கருவேப்பிள்ளை எடுத்துருக்கிறேன், அதையும் இதுக்க போட்டு இந்த கருவேப்பிள்ளையையும் பொரிய விடுவேன். இதில் நான் 4 செத்தல் மிளகாய் எடுத்திருக்கேன், அதை 2 பிச்சு போட்டு கையால் பிச்சுட்டு நான் இதுக்குள்ளே போடுறேன். இதையும் போட்டு அப்படியே வதக்கி விடுவோம். அடுப்பின ஹீட் ஹையில் வேண்டாம், நீங்கள் வந்து மீடியத்துக்கு குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. வச்சுக்கொண்டு இப்போ நான் இதில் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் இதுக்குள்ளே போட்டு இந்த வெங்காயம் இந்த கருவேப்பிள்ளை காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். அடுப்பின ஹீட்டை மீடியத்துக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க, ஹை ஹீட்டில் வேண்டாம். வச்சுக்கொண்டு இப்படி இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற முருங்கையிலையை இதுக்கெல்லாம் போடுவோம். முருங்கையில் நீங்கள் போடைக்குள்ளே கிணக்க மாதிரி இருக்கும், ஆனால் இந்த வர செஞ்சு முடிஞ்சு வதங்கி அப்படியே வரைக்குள்ளே கொஞ்சமாக வந்துடும். அதனால் உங்களோட வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முருங்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா செய்யக்குள்ளே கொஞ்சமாக வந்துடும். இப்போ இந்த வெங்காயத்தோட இந்த வெங்காயம் நாங்கள் வதக்கி வச்சுருக்க தாளிப்போடு இந்த முருங்கையிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். முருங்கையில் எல்லாத்துலேயும் பிறல்ற மாதிரி நல்லா வதக்கி விடுவோம். பாருங்க, நான் போடைக்கு எவ்வளோ இருந்ததுன்னு போட்ட உடனே எவ்வளோ கொஞ்சமாக வந்துட்டுதுண்டு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முருங்கையிலே எடுத்துக்கொள்ளுங்க, அப்போ தான் எல்லாருக்கும் காணுமா வரும். ஓகே, நான் இப்படி வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி விட போகிறேன். அடுப்பின ஹீட்டை கொஞ்சம் லோவில் இருந்து கொஞ்சம் கூட்டி விடுங்க, இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸால் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், முருங்கையில் அப்படியே வதங்கி கொஞ்சம் அந்த தனித்தன்மையாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் ஒருக்கா நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி இப்படி சுருங்கின மாதிரி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அதனால் இப்படியே கொஞ்சம் ஒருக்கா கிளறி விட்டுட்டு நாங்கள் திருப்பியும் ஒரு மூடி போட்டு மூடி விடுவோம்.
ஓகே, நான் இப்போ ஒரு 3 மினிட்ஸால் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா அப்படியே வதங்கி வந்துட்டுது. இப்போ அந்த இலை, இந்த முருங்கை இலை, இந்த பச்சை வாசமெல்லாம் போயிட்டுது, நல்லா வதங்கிட்டுது. இனிமேல் நாங்கள் இதை மூட தேவையில்லை. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு இதில் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போடுறேன். மஞ்சளையும் போட்டுட்டு இப்போ நான் இதுக்குள்ளே கொஞ்சம் பெப்பர் போடுறேன். இது ஆப்ஷனலாக, நீங்கள் விருப்பம்னு சொன்னால் நீங்கள் போடுங்க, இல்லைன்னு சொன்னால் போட தேவையில்லை. இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுப்பின் ஹீட்டை லோவில் இருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கொண்டு இதை நான் திறந்து வச்சு நல்லா வறுத்து விட போகிறேன். இதில் தண்ணித்தன்மை இருக்கக்கூடாது. தனித்தன்மை இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக வரணும். அதுக்காண்டி நல்லா வறுக்கணும். அப்போ தான் அந்த முருங்கையில் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். ஒன்றோட ஒன்று முட்டாமல் அந்த குமைஞ்ச மாதிரி வராமல் வரும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடுங்க. இதில் நான் பாதி தேங்காயை உடைச்சி அதில் வர மேலே வர அந்த வெள்ளைப்பூவில் 1 கப்பளவு தேங்காய்ப்பூ எடுத்துருக்கிறேன். அந்த தேங்காய்ப்பூவையும் நான் இதுக்குள்ளே போடுறேன். வெள்ளைப்பூ மட்டும் எடுங்க, அந்த கரல் கீழே வர கரல் பூ எடுக்காதீங்க, வெள்ளைப்பூவை மட்டும் எடுங்க. சில பேர் வந்து இந்த மஞ்சளை வந்து இந்த தேங்காய்ப்பூக்குள்ளே கலந்துட்டு கூட போடணும். மஞ்சளையும் உப்பையும் தேங்காய்ப்பூவையும் ஒண்டா கலந்து கூட போடுவீங்க. அப்படி கூட நீங்கள் போடலாம். போட்டுட்டு இந்த முருங்கை இலையோடு சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. இந்த தேங்காய் பூவும் வந்து கொஞ்சம் அப்படியே வறுபட்டு தேங்காய் பூ சேரக்கிலேயே அந்த தனித்தன்மையை வந்து முருங்கை இலையிலேருந்து இழுத்துடும். நீங்கள் தேங்காய் பூவையும் போட்டு தேங்காய் பூவோட வாசம் வர்ற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே வறுத்து விடுங்க. இந்த தேங்காய் பூண்டு தனித்தன்மை போய் ஒரு வாசம் பெறும், ஒரு தேங்காய் பூண்ட வாசம் பெறும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா வறுத்துட்டேன். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது இந்த முருங்கையில். இப்படி தான் வரணும். இப்படி வந்தால் தான் நாங்கள் அந்த சோத்தில் பின்ன செஞ்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். அந்த குமஞ்ச மாதிரி இருந்துன்னு சொன்னால் ஒரு கசப்பு தன்மை கூட வரும் அதை அந்த முருங்கையிலையில் இருந்து. அதனால் நீங்கள் இப்படி சின்ன சின்ன வெட்டி போட்டு தந்தீங்கன்னு சொன்னால் அந்த கசப்பு தன்மை வராது. ஓகே, இப்போ இந்த வர ரெடி ஆகிடுது. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த முருங்கையிலையை வந்து வாரத்தில் ஒரு வாட்டி என்று சொன்னாலும் உங்களோட வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. முருங்கையில வரையாவோ, முருங்கையில சூப்பாவோ, இல்லை எப்படி என்று சொன்னாலும் இந்த முருங்கையிலேயே நீங்க சில பேர் இந்த முருங்கையில பொடி கூட செய்து சாப்பிடுவீங்க. அப்படி ஏதாச்சும் ஒரு விதத்தில் நீங்க முருங்கையிலேயே சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லம். இந்த முருங்கை இலையில் வந்து கல்சிய சத்து, அயன் சத்தெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்பவே நல்லம். அதனால் அவங்களுக்கும் செய்து கொடுங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் முருங்கையில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே ஈஸியாக, அதுவும் வீட்டில் காசு கொடுக்காமலே இதை வாங்கிடலாம். எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு இலைன்னு சொன்னால் அதை நாங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை பிளேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பிளேட் பண்ணிட்டேன். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுதுன்னு சொல்லி நான் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் கூட சூப்பராக இருந்தது. எங்கள் அம்மா செய்த மாதிரியே அப்படியே இருந்துச்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் அன்னசியா தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஓலன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், தேங்க்யூ.